அலமதுல்லா எல்லா புகழும் அல்லா இருக்கே நம்ம வந்து சில சின்ன சின்ன டாபிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் எவ்ரி வீக் அந்த வகையில் வந்து நம்ம எப்பவும் பண்ற மாதிரி ஒரு ரீகால் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் போகிற மாதிரி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா சில செயல்கள் சில அமல்கள் இது செய்வதால் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து சொர்க்கத்துல வந்து சொர்க்கம் செல்வதற்கான பாதை ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த வகையில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தௌபா அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் தௌபாவை செய்ய வேண்டும் நான் பெரிய பாவம் செய்யலையே நம்மளே நாமளே வந்து ஒரு இருக்காம நம்ம அதிகமா அல்லாவிடம் தௌபா கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் இரண்டாவதாக இஸ்தே நிறைய அதுக்காரு இஸ்தே குஃபார் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் வந்து நற்செயல்கள் அதிகப்படுத்த வேண்டும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம இடத்துல வந்து அந்த நம்பிக்கை ஈமான் மேலும் அதனோடு சேர்ந்து பொறுமை இது ரெண்டும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்முடைய நம்முடைய குடும்பத்தார் இல்ல முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றவர்களுக்கு நம்ம அதிகமாக துவா செய்ய வேண்டும் சோ நாம் அதிகமா துவா செய்து இதே பழக்கத்தை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்தால் இந்த துவா நாம் நாளை சென்ற பிறகு அந்த துவா நமக்கும் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்ப இது மூலியமா அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் ஆஹ் கபருடைய வேதனையும் மறுமையுடைய வேதனையும் குறைக்கிறான் மேலும் தர்ஜாக்களை அல்லாஹ் உயர்த்துகிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் ஷஃபாஜ் நம்ம எல்லாமே வந்து செய்த அமல்களை வைத்து நம்ம கான்பிடென்ட்டா வந்து என்ன செய்ய முடியாது நான் சொர்க்கவாசி அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது டிமாண்ட் பண்ண முடியாது அல்லாவிடத்து இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தேவை ரசூஸ் ஷஃபாத் தேவை அதுக்கப்புறம் இறுதியாக ஷஃபாத் இருந்த பிறகும் அல்லாஹுடைய ரஹமத் வேணும் அல்லா யாரை நாடுகிறான் என்ன செய்வான் அவரை வந்து சொர்க்கத்தில் நுழைவிப்பான் யாரை நாடுகிறான் அவரை அல்லா என்ன செய்வான் தண்டிப்பான் இந்த அல்லாவுடைய ரஹமத்தையும் நாம் நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு பேஸ் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வந்து அதன் பக்கம் அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்க்கையாகவும் ரசூல் நாளை நம்மளுடைய வாழ்க்கை கொண்டு ஷஃபராத் செய்யக்கூடிய வாழ்க்கையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அவ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை என்னுடைய லைஃப் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம் அதுக்கு தகுதியார்களாக ஆக முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சோ அந்த வகையில இன்னைக்கு இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த ஒரு ஜஸ்ட் ஒரு சில டிஸ்கஷன் உடைய பாயிண்ட்ஸ் அதே போல இன்னைக்கு வந்து ஒரு டாபிக்ல நம்ம இன்ஷால்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுல வந்து அல்லாஹ் வந்து இந்த உம்மத்தை வந்து ஒரு சிறந்த உம்மத் அல்லாவும் சரி ரசூலும் சரி அதிகப்படியா நம்ம பாக்குறோம் இந்த உம்மத்தை வந்து சிறந்த உம்மத் அப்படின்னு நல்லாவே வந்து தன்னுடைய திருமுறையில மேனிஃபெஸ்ட் பண்றோம் அப்போ இந்த உம்மத் சிறந்த உம்மத் அப்படி அப்படி எப்படி அப்படின்னு நம்ம கேக்கும் போது என்ன சொல்றோம் நமக்கு அல்லாஹ் வந்து ஒரு சிறந்த புத்தகமான குரானை கொடுத்திருக்கிறான் சிறந்திருக்கிறான் மேலும் இந்த உம்மத்தின் மீது அல்ல அதிகமாக கருணையை வந்து என்ன செஞ்சிருக்கான் வாரி வழங்கியிருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அதே தான் அல்லாவும் என்ன செய்யறான் அப்படின்னா குரான்லயும் மென்ஷன் பண்றான் அல்லா சொல்லும் என்ன சொல்றான் குன் தும்மத்தின் அதாவது நீங்களும் என்னது ஒரு சிறந்த உம்மத் கும்து ஹைர் உம்மத் நீங்களும் ஒரு சிறந்த உமத் மக்களுக்கு தமரூன பில் மாறும் நீங்க என்ன செய்றீங்க நன்மை ஏவுகிறீங்க தன் ஹவுன அநீல் முன்கர் மேலும் தீமையை விட்டு என்ன செய்றீர்கள் தடுக்கிறீர்கள் அதுக்கப்புறம் வ துமினூன பில்லா மேலும் நீங்க அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்

ஈமான் கொள்வது இது நமக்கு நன்மை இந்த ஈமான் என்னவாக மாறுவோம் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி வெற்றியாளர்களாக மாறும் இது நமக்கு நாமே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இதே நாம் மற்றவர்கள் செய்ய வேண்டியது என்னது மாறும் அனில் முன்கர் நாம் மற்றவருக்கு நம்ம குடும்பத்தாருக்கும் நம்ம சகோதர சகோதரருக்கும் என்ன செய்கிறோம் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறோம் அப்ப இந்த காரியம் நம்ம செய்யறோம் பெட்டர்மெண்ட் ஃபார் அதர்ஸ் சொசைட்டி சமூக நலனுக்காக நமசியக்கூடிய காரியம் இதனால் என்ன செய்து நம்ப சமுதாயம் என்ன செய்து அஹ் ஒரு நேரான பாதையின் பக்கம் திரும்புகிறது அப்ப இந்த ரெண்டு காரியம் நீங்க செய்வதினால் நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் ஒரு சிறந்த உம்மத்தாக இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறையில் கூறுகிறார் அதே போல செல்லம் வந்து ஹதீஸ்ல செல்லம் என்ன சொல்றாங்க பாரசுல செல்லம் அஹ் ஜென்ன ஸ்ரீனவமி எத்த சப் நாளை மறுமையில் என்ன என்னது ஆஹ் சொர்க்கவாசிகள் உடைய சஃப் எத்தனை சப்பா இருக்கும் நூத்தி இருபது சப்பாக இருக்கும் உம்ம வார்பு அதாவது அஹ் மின்ஹா ஹாதி உம்ம வாரன் மின் சாயில் உம்மா அதாவது அதுல வந்து கிட்டத்தட்ட எண்பது சஃப் யாரா இருப்பாங்க அப்படின்னா இந்த உம்மத்தே ரசூல் முகமது நூத்தி இருபதுல எண்பது சப் வந்து இந்த உம்மத்து சார்ந்தவர்கள் இருப்பார்கள் மீதமுள்ள நாற்பது சப் வந்து மற்ற உம்மத்த அதாவது உம்மத்தில் உம்மத்திலிருந்து இருப்பார்கள் அப்ப அல்லாஹ் வந்து இந்த உம்மத்தை வந்து இந்த உலகத்திலும் என்ன செய்யறான் சிறந்த உம்மத் அப்படின்னு சொல்றான் நாளை மறுமையிலும் உம்மத்த முஹம்மத் தான் அதிகமாக சொர்க்கவாசிகளாக காணப்படுவார்கள் என்று நமக்கு இந்த ஹதீஸ் வந்து புரியுது இந்த மாதிரி அல்லாஹ் வந்து உலகத்திலும் சரி ஆஹ் அந்த மருமையிலும் சரி நம்முடைய உம்மத்தை என்ன செய்யறான் ஒரு சிறந்த உம்மத்தாக அப்படின்னு நமக்கு அல்லாஹ் வந்து காட்டுகிறார் ஆனால் இந்த சிறந்த உம்மத் அப்படின்னு நம்ம வந்து சும்மா வந்து நம்ம முஸ்லிம்களா பிறந்ததுனால நம் அந்த கேட்டகரியில நம்ம வந்துருவோமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அதற்கான என்ன இருக்கு சில வந்து அந்த சப் கேட்டகரிஸ் இருக்கு அது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் என்ன செய்வோம் அந்த சிறந்த உம்மத்தோட டீம்ல நாமளும் சேர்வோம் நாமளும் அந்த சொர்க்கவாசியோட எண்பது சப்ல நாமளும் ஒரு ஆளாக நிற்போம் அப்போ அது என்ன அதனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு அல்லா தன்னுடைய திருமறையில் சொல்ல சொல்றான் உம்மத்தம் வசதா அதே போல நாங்கள் என்ன ஆக்கினோம் உங்களை வந்து ஒரு நடுநிலையான உம்மத்தாக ஆக்கினோம் பால் நீங்க என்ன நாளை நீங்க சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க அதாவது எல்லா ஷரப் எல்லா நன்மைகள் எல்லா சிறப்பு விட அல்லாஹ் வந்து இங்க ஒரு சிறப்பு இந்த உம்மத்துக்கு என்ன சொல்றான்னா உம்மத்தம் வசதா நீங்கள் என்ன ஒரு நடுநிலை உம்மத்தாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றான் அப்ப நடுநிலை அப்படின்றது என்ன என்ன அப்படின்னு நம்ம பாத்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம மிஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த நடுநிலை தன்மை ஓகே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு இபாதத் அப்படின்னா திடீர்னு நம்ம என்ன செய்யறோம் ஒரு சார்ஜ் அப் ஆயிரும் ரொம்ப தீவிரமா போயிடும் இல்ல அந்த தீவிரம் என்ன செய்யுது அப்படின்னா ரொம்ப வேகமாக வந்து அந்த இபாதத்தின் பக்கம் திரும்பி நம் மீண்டும் பாவத்தின் பக்கம் விழுந்து விடுகிறோம் இன்னும் சொல்ல போனால் அஹ் நிறைய முஸ்லீம்கள் என்ன செய்றாங்க ரொம்ப செய்யக்கூடியவர்கள் காஃபிராக மாறக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்போ இது இந்த தீவிர போக்கு என்ன செய்து அப்படின்னா நம்மளே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து திருப்பி விடுகிறது அதனால நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும் அந்த ஒரு தன்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த வசனம் நம்மளை வந்து வலியுறுத்துகிறது அப்ப இந்த வசத்தா உம்மத்தன் வசதா வசத் அப்படின்ற நடுநிலை அப்படின்றது என்ன அப்படின்னா உம்மத்தின் அதில் அதாவது நீதமாக நடக்கக்கூடிய ஒரு உம்மத் நம்ம என்ன இருக்க வேண்டும் நீதமாக நடக்கக்கூடிய ஒரு உம்மத்தாக இருக்க வேண்டும் இந்த நீதம் அப்படின்றது எதுல அப்படின்னா இபாதத்துல மட்டும் இல்ல இபாதத்திலும் நம்ம இப்ப காணலாம் சரியத்திலும் காணலாம் நம்முடைய வாழ்க்கையுடைய நம்முடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல என்னவா இருக்க வேண்டும் ஒரு நடுநிலை போக்கை நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் இதை தான் வந்து அல்லாவும் சரி ரசூ சரி தன்னுடைய ஹதீசின் வாயிலாக வலியுறுத்துகிறார்கள் உதாரணத்துக்கு ஒரு அல்லா வந்து திருமுறையில கூறும்போது சொல்றான் அதாவது ஒரு ஆள் வந்து சத்தியத்தை மீறிவிட்டார் அப்ப அவர் என்ன செய்யறோம் அவர் என்ன செய்யும் பத்து பேருக்கு வந்து உணவு அளிக்க வேண்டும் அந்த உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னு அல்லா சொல்றான் மா அதாவது அந்த உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னு நடுநிலையான உணவாக இருக்க வேண்டும் நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகளில் நடுநிலையான உணவாக நீங்கள் என்ன செய்யுங்கள் அந்த பத்து மிஸ்கின் நீங்கள் கொடுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப அந்த சரீயத்திலையும் அல்லா என்ன மெயின்டைன் பண்றான் அப்படின்னா அந்த நடுநிலை போக்கை நீங்கள் கடைபிடியுங்கள் அப்படின்னு நல்லா வந்து வலியுறுத்துகிறார் இப்போ இதே வந்து நடுநிலை நம்ம வந்து மற்ற மார்க்கத்தில் மற்ற மதத்தில் நம்ம பார்க்கிறோம் உதாரணத்துக்கு யூதர்களும் சரி கிறிஸ்துவர்களும் சரி இது நடுநிலை போக்கு அப்படின்றது சுத்தமாக அவருடைய வாழ்க்கை நெறியிலே இருக்காது யூத யூதவுடைய சட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உதாரணமாக ஒரு பெண் வந்து மென்சஸ் அதாவது மாதவிடை அடையும் போது அவர்கள் என்ன செய்வார்கள் யூதர்கள் அந்த பெண்ணை மொத்தமாக என்ன செய்வாங்க ஒதுக்கி விடுவார்கள் அந்த பெண் எதை தொட்டாலும் அது நஜீஸ் அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க கருதுவாங்க அது என்னது ஒரு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் அந்த பெண்ணே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மனிதனே இல்லை ஒரு அப்படின்ற மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க அந்த போக்கை வந்து அந்த பெண்ணை வந்து அந்த மாதிரி அவங்க பார்க்கறாங்க அந்த மென்சஸோட டைம்ல அதே வந்து கிறித்துவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பொருட்டாவே இல்ல மென்சஸ் அப்படின்றது அசுத்தம் அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணல அந்த நேரத்துல என்ன செய்வார்கள் அந்த மக்கள் வந்து உடலுறு கூடிய ஒரு மக்களாக இந்த கிறித்துவரு இதுவாக தான் இருக்குது ஆனா இஸ்லாம் என்ன செய்யுது இது வந்து பேலன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நம்முடைய பெண்கள் வந்து மாதவிடாய் அதாவது மென்சஸ் ஆன நேரத்துல நம்ம என்ன செய்யணும் அவர்கள் நம் நம்ம என்ன செய்வதில்லை அவர்களை வீட்டை விட்டு ஒதுக்குவதும் இல்லை இல்லை அறையை விட்டு ஒதுக்குவதும் இல்லை அவருடைய படுக்கை அறையில் நம்ம ஒதுக்குவது இல்லை அவர்கள் என்ன செய்யறோம் அவர்கள் நம் நாம வந்து நம்ம வீட்டு பெண்களை நாம என்ன செய்கிறோம் அவருடைய நம்ம அவங்களையும் வாழ வைக்கிறோம் மேலும் அந்த நேரத்தில் என்ன தடை விதித்து இருக்காங்க உரை மட்டும் தடை விதித்து இருக்கிறார்கள் ஏன்னா அது அசுத்தம் ஆனால் நம்ம அந்த எக்ஸ்ட்ரீமும் போல இந்த எக்ஸ்ட்ரீமும் போல அப்போ நம்முடைய இந்த ரூல் இந்த ஷரியத்துடைய ரூல்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்முடைய மார்க்கத்துல வந்து அந்த நடுநிலை போக்கை வந்து கடைபிடித்து இருக்கிறார்கள் இதேதான் ரசோசுல் சொல்றாங்க ஈயாக்கும் அதாவது உங்களை வந்து எல்லை மீறுவதை கொண்டு நான் எச்சரிக்கிறேன் இது உங்களுக்கு முன்னால் சென்ற கூட்டங்கள் சமுதாயத்தார்கள் இந்த எல்லை மீறுவதனால் என்ன செய்து விட்டார்கள் அழிந்து விட்டார்கள் நம்முடைய சமுதாயத்தை பனி இஸ்ராயல் நம்ம பார்க்கிறோம் லூத் அலை சலாம் சாலிஹ் இந்த கூட்டத்தை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அவர்கள் என்ன செய்தார்கள் அவருடைய செயல்களில் எல்லை மீறிவிட்டார்கள் பாவத்திலும் சரி இல்ல ஆஹ் சில பேர் வந்து இபாதத்திலும் என்ன செய்து விட்டார்கள் எல்லை மீறிவிட்டார்கள் இதனால் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் இந்த குஃபரின் பக்கம் திரும்பி அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழித்து விட்டான் அப்போ எல்லை மீறுவதை கொண்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன் அப்படின்னு நம்மளை வந்து சொல்லி காட்டியிருக்கிறாங்க அதே போல ரசூர் சொல்லும் போது என்ன சொல்றாங்க அதாவது உங்களில் ஒரு கூட்டம் வருவார்கள் அவர் என்ன செய்வார்கள் அப்படின்னா தொழுகை உங்களை விட சிறந்த தொழுகையாளியாக மாறுவார்கள் நோன்பில் உங்களை விட சிறந்த நோம்பாளியாக மாறுவார்கள் ஆனால் அந்த ஒரு தீவிர போக்கு என்ன செய்யும் அப்படின்னா இந்த சமுதாயத்துக்கு கெடுதல் அதாவது தீங்கு அதாவது அழிவை தவிர வேறு எதுவும் கொண்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்முடைய இபாதத்திலையும் நம்ம நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த நடுநிலை போக்கை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதே போல இன்னொரு சம்பவத்துல நம்ம பாக்குறோம் அதாவது மூன்று சஹாபிக என்ன செய்யறாங்க அப்படின்னு ரசு வாழ்க்கையை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் ஒருத்தர் என்ன சொல்றாரு அம்மா அனோ முத்தர் நான் என்ன செய்வேன் காலம் உள்ள காலம் முழுக்க நான் என்ன செய்வேன் நான் நோம்பு பிடிப்பேன் ஒரு நாளும் விடவே மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து தனக்கு தானே ஒரு உறுதி கொள்கிறார் இன்னொரு ஆள் என்ன நான் இரவெல்லாம் நின்று தொழுவேன் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு இன்னொரு ஆள் வந்து முடிவெடுக்கிறார் மூன்றாவது ஒரு சஹாபி என்ன நான் பெண்களின் பக்கம் நெருங்க மாட்டேன் அதாவது நான் திருமணமே முடிக்க மாட்டேன் நான் என்ன செய்வேன் அல்லாவுடைய பாதையிலே என்னுடைய வாழ்க்கை கழிப்பேன் அப்படின்னு என்ன செய்றேன் இந்த மூணு பேரும் ஒரு உறுதி கொள்கிறார் அப்போ இந்த செய்தி ரசூல் கிட்ட வருது அப்போ ரசூல் என்ன சொல்றாங்க பால் ரசூல் சலாஹ் செல்லம் அகூமு அசூமு வாஃப்தீர் அகூமு நான் என்ன செய்கிறேன் இரவிலும் தொழுகிறேன் மேலும் நான் தூங்கவும் செய்கிறேன் அசூமு ஆன அஃப்தீர் நான் நோம்பும் வைக்கிறேன் நோம் விடவும் செய்கிறேன் நான் என்ன செய்கிறேன் பெண்களை திருமணம் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த நடுநிலை போக்கு இபாதத்திலும் இந்த நடுநிலை போக்கு யார் செஞ்சு செஞ்சு காமிச்சிருக்காங்க ரசூல்லாவே நம்மளே வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில் மேலும் சொல்லும்போது என்ன சொல்றாங்க யார் இந்த சுண்ணத்தை விட்டு விடுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அதாவது ஒரு ஆள் வந்து நான் நான் இனிமேல் தொழுது கொண்டே இருக்க போறேன் எல்லா இரவும் பகலும் நான் தொழுது கொண்டே இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஆள் முடிவெடுத்து செய்கிறார் அப்படின்னா அவர் என்னவா இல்ல இந்த ரசூல் சுலாசன் சொன்ன உம்மத்திலே உம்மத்தை சார்ந்தவர் அவர் இல்லை அதே போல ஒரு ஆள் வந்து எப்பவுமே நோன்பு வைக்கிறார் நோன்பு விடுவதே இல்லை டெய்லி நோன்பு வச்சுட்டே இருக்காரு அப்படின்னா அவர் என்ன செய்யவில்லை இந்த ரசூல் சுலஹாசன் உம்மத்தை சார்ந்தவர் இல்லை அதே போல் ஒரு ஆள் வந்து நான் நல்லாவுடைய பாதத்திலே என்னுடைய வாழ்க்கை கழிப்பேன் நான் திருமணமே முடிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு செய்து விட்டார் என்றால் அவரும் இந்த உம்மத்தை சார்ந்தவர் இல்லை அப்போ இந்த பேலன்ஸ்டு அந்த பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல் அப்படின்றது தான் என்னது இந்த தன்மை அதுதான் உம்மத்தும் வசத்தம் இந்த உம்மத்து தான் வெற்றி அடையக்கூடிய உம்மத் அப்படின்னு நமக்கு வந்து அல்லாவும் சரி ரசூல் சலாசன் என்ன செய்யறாங்க நமக்கு சுற்றி காமிக்கிறாங்க இந்த 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 நடுநிலை தன்மை வந்து எப்போ எல்லாம் சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிலிருந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி எப்போ எல்லாம் ரசூல்லா பார்த்தார்களோ அப்போ எல்லாம் ரசூல்லா என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு வந்து கண்டித்தவர்களாக இருந்தாங்க உதாரணத்துக்கு நம்ம வந்து மாஸ்பின் பின் ஜபல்றது எல்லாம் ஒண்ணு பார்க்கணும் மாஸ்பின் ஜபல் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மார்க்கத்தை வந்து ரசூல் சுல்லாஸ் வந்து கத்துக்கிட்டு தொழுவது எப்படி ஓதுவது எப்படி நோன்பு என்ன இதெல்லாம் கற்றுக்கொண்டு என்ன செய்வார் தன்னுடைய சமுதாயத்தின் பக்கம் போவார் அங்க அவர்களுக்கு தொழுகை நடத்துவார் அப்போ ஒரு நேரத்தில் என்ன செய்யறாரு அப்படின்னா இஷா தொல்கை நடத்துகிறார் ரொம்ப நீண்ட சூறா ஓதி தொழுகை நடத்துகிறார் அப்போ வந்து அந்த அவருடைய கூட்டத்தில் என்ன செய்யற தொழுகையை முறித்து விட்டு மஸ்ஜித்ல இருந்து என்ன செய்யறார் வெளியே கிளம்பி விடுகிறார் அதை கேள்விப்பட்ட மஹின் ஜபல் சொல்றாங்க அவர் யார் முன்னாஃபேக் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த செய்தி என்ன செய்யுது அப்படின்னா ரசூ சல்லா செல்லம் அவர் அப்ப ரசூல் சல்லாஹ்லம் அவர் என்ன செய்தார் அப்படின்னா யார் தொழிலை முறித்து கொண்டு போனாரோ அவரை எச்சரிக்கவே இல்லை ரசூல் அனுசன மாதை கூப்பிட்டு சொன்னாங்க அ அந்த யா மாத் அப்படின்னு கேட்டாங்க யா மாத் நீங்க வந்து ஃபித்னா உண்டாக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க சோ சஹாபி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமான ஒரு சஹாபி நமக்கு தெரியும் மாதவின் ஜபலுடைய ஈமான் அவருடைய வாழ்க்கை வரலாம் படித்து இருக்கிறோம் அப்படி இருந்த போதும் என்ன நீங்க உண்டாக்குறீங்களா சமுதாயத்துல உங்களுடைய சமுதாயத்தை நீங்க அப்படின்னு என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அவரை கண்டித்தார்கள் மீண்டும் மேலும் அந்த நபரை கேட்கும்போது போது அவர் என்ன சொல்றேன் யா ரசூலா நான் என்னது நான் வந்து ஒரு லேபர் நான் வந்து லேபர் வேலையை செய்யக்கூடியவர் எனக்கு என்ன வேணும் எனக்கு வந்து ஒரு ரெஸ்ட் வேணும் ஆனால் என்ன செய்கிறேன் எனக்கு வந்து நேரம் தொழுது விட்டு நான் தூங்க செல்வேன் ஆனால் இவர் வந்து என்ன செய்யறாரு நீண்ட சூறாக்களை ஓதுவதனால் எனக்கு என்ன செய்யுது அந்த டயர்ட்னஸ் ஆகுது என்னால முடியல அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்ப ரசுல்லா மாதை வந்து கண்டிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கறோம் அப்போ இபாதத்திலும் ரசூல்லா என்ன செஞ்சிருக்காங்கன்னா நடுநிலை தன்மையை போக்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க வலியு வலியுறுத்தியிருக்காங்க அப்போ அல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்தை பத்தி சொல்லும்போது யுரிது சொல்றாங்க லாபிக்கும் அல்லாக்கு என்ன தேவை அல்லாக்கு வந்து ஈஸியான இதுதான் அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் எதிர்பார்க்கிறான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அதிகமாக நோன்பு பிடிப்பதினால் இல்லை நான் எப்பவுமே தொழுது கொண்டே இருப்பதனால அதிகமான நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம செய்வோம் செய்வதினால் நம்ம என்ன செய்யறோம்னா மற்ற உரிமைகளை நம்ம என்ன செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பறித்து விடுகிறோம் ஆஹ் ரசூசுல்லா செல்லமுக்கு வந்து மிக சிறந்த விருப்பமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா தொழுகைக்கு தொழுகைக்கு முன்னால் மிஸ்வாக் செய்வது அப்ப அதை பத்தி ரசோல்லா சொல்லும் அதாவது இந்த காரியம் என்னுடைய உம்மத்துக்கு கடினமாக மாறிவிடக் கூடாது மாறி விடு விடாது என்றால் நான் என்ன செய்வேன் அவர்களுக்கு எல்லா தொழுகையின் முன்னாடி எல்லா தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் மிஸ்வாக் செய்யும்படி நான் கட்டளை இடுவேன் அப்படின்னு ரசோல்லா சொன்னாங்க அதாவது இந்த காரியம் நான் என்னுடைய உம்மத்துக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக ரொம்ப சிரமமான காரியமாக மாறிடக்கூடாது கூடாது அதனால என்ன செய்யறாங்க ரசூல்லா வந்து அதை வந்து அந்த அந்த சுண்ணத்தை வந்து வலியுறுத்தவில்லை அது ஒரு டிப்ளமேட்டிக்கா ரசூல்லா செஞ்சாங்க சொல்லிவிட்டு விட்டு அப்ப நமக்கு எப்போ எல்லாம் நமக்கு கிடைக்கிதோ நமக்கு அந்த சுண்ணத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அந்த சுண்ணத்திலாம் நமக்கு நன்மை நாடக்கூடிய நாம இருந்தோம் அப்படின்னா அந்த சுண்ணத்தை வந்து நாம கடைபிடிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுவே அந்த அது அது வந்து எல்லாவுக்கு முன்னால் ஒரு கடமை அப்படின்னு நிர்ணயித்து இருந்தார்கள் அப்படி என்றால் அதுவும் வந்து ஒரு சிரமமாக மாறிவிடக்கூடாது அப்படின்னு ரசோல்லா சலாசெல்லாம் அவ்வளவு கவனமாக தன்னுடைய சுண்ணத்தை வலியுறுத்தும் போதும் ரசுல்லா அவ்வளவு கவனமாக என்ன செஞ்சிருக்காங்க இந்த உம்மத்துக்கு வழிகாட்டி செஞ்சிருக்காங்க அப்ப இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நினைச்சோம் நம்ம வரலாற்றுல நம்ம பாக்குறோம் ஆஹ் நம்முடைய பதிலுடைய யுத்தத்துல நம்ம பாக்குறோம் முஷ் அதாவது பதிலுடைய யுத்தத்துல வந்து அந்த

நிறைய குஃபார்கள் வந்து மரணிப்பதை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா லே வல்லான் அந்த சாபி என்ன சொல்றாங்கன்னா அல்லாவுக்கு எல்லா புகழும் அவன் என்ன செய்து விட்டான் என்ன பதருடைய களத்திலிருந்து என்ன என்னை வந்து மரணத்திலிருந்து பாதுகாத்து விட்டான் ஏனென்றால் நான் என்னாவ மரணத்திருப்பேன் நானும் ஒரு குஃபார் காஃபிரான ஒரு காஃபிரான ஒரு மனிதனாக மரணத்திருப்பேன் ஆனா அல்லாஹ் எனக்கு அந்த அந்த ஒரு சலுகையை கொடுத்து இன்னைக்கு ஈமான் இந்த நடுநிலை ஈமானை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான் அப்படின்னு என்ன செய்றாங்க அது ரொம்ப பெருமை கொள்கிறாங்க அந்த செய்தியை நம்ம பார்க்கணும் அதே போல ஒரு சஹாபி சமாம பின் உசால் சமாம பின் உசால் என்ன செய்யறாங்க அப்படின்னா வந்து இந்த குரேஷ் அந்த குஃப் அந்த மக்கத்து குரேஷின் பக்கம் அந்த அவங்க செல்லக்கூடிய அந்த பிசினஸ் உடைய அந்த அந்த பொருட்கள் அந்த வியாபார பொருட்களை வந்து அனுப்புவது அவங்க பைக் அவுட் பண்றாங்க நான் என்ன செய்ய மாட்டேன் இனிமே எந்த ப்ரொவிஷனும் என்ன செய்ய மாட்டேன் இந்த குரேஷ் இந்த மக்கா பக்கம் நான் அனுப்ப மாட்டேன் என்ன செய்யறாங்க ஒரு பைக் அவுட் வந்து தன்னுடைய அந்த வியாபார கூட்டத்துக்கு அவங்க விதிக்கிறாங்க இதனால அந்த குரேஷ் மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு ரசுல்லாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய அந்த எங்களுடைய சமுதாயம் இந்த மக்கள் என்ன செய்யறாங்க பசி பட்னில வந்து மரணி மரணிக்கக்கூடியவர்களா இருக்காங்க மேலும் இங்க விலைவாசி உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க அந்த லெட்டர் எழுதும் போது ரசூல்லா வந்து சுமாமா பின் உசாலையை கூப்பிட்டு அதை வந்து அப்படி செய்ய செய்யக்கூடாது நீங்க என்ன செய்யுங்க தடை விதிக்காதீர்கள் நீங்கள் அந்த பொருட்களை அனுப்புங்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க அவர்கள் வந்து கட்டளைட்டாரு அப்போ இந்த மார்க்கம் வந்து ஒரு எனிமி ஒரு எதிரியாக இருந்தாலும் அந்த நடுநிலை போக்கை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ரசூல்லா என்ன செஞ்சிருக்காங்க நமக்கு வந்து சொல்லி அதே அதேபோல கொள்கையில் நம்ம சொல்றோம் லா இலாஹி அல்லா மஹமது ரசூல் அல்லா லா இலாஹி அல்லா முகமது ரசூல் முகமது ரசூல்லா என்ற ரசூல் மேலும் அவர் என்னது அப்து அல்லாவுடைய அடிமை ரசூலா என்ன செஞ்சாங்க நீங்கள் என்ன செய்யாதீர்கள் எனக்கு பின்னால் ஆஹ் முன் சென்ற கூட்டம் மக்கள் என்ன செஞ்சாங்க நபிமார்களை அதிகமாக புகழ்ந்து அவரை வந்து ஒரு இறைவன் அவர் கடவுள் என்று என்ன விட்டார்கள் ஆக்கி விட்டார்கள் அதே போல் என்னை நீங்கள் நாளை என்னுடைய காலத்துக்கு பின்னால் என்னை அதிகமாக புகழ்ந்து என்னையும் நீங்க என்ன செய்ய வேண்டாம் என்னை அந்த அளவுக்கு நீங்க ஒரு எல்லை மீறி நீங்கள் சென்று விடாதீர்கள் அப்படின்னு ரசூர் சலாம் தடுத்து இருக்காங்க அதுதான் இன்னைக்கே நம்ம பாக்குறோம் எப்படி அல்லாஹ் வந்து இந்த திருமுறை குரானை நான் பாதுகாக்க கூடியவனா இருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்றானோ அதே போல இந்த பிகர் அந்த ரசூர் சலாஹ்லமுடைய பிகரை அல்லாஹ் என்ன செய்கிறான் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம் ஈசாலை இஸ்லாமுடைய உருவம் அப்படின்னு நம்ம எல்லா சர்ச்சிலையும் நம்ம பாக்குறோம் அப்ப எல்லா நபிமார்களுக்கும் வணங்கக்கூடிய என்ன என்ன செஞ்சுட்டு விட்டாங்க அந்த அந்த கூட்டம் வந்து அவர்கள் ஒரு கடவுளாக மாற்றி விட்டு அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு வரை வரைக்கும் நம்ம பாக்குறோம் ரசூத் சுல்லாஸ்லம் என்ன இல்ல ஒரு பிக்சர்ல ஒரு இமேஜ் இல்ல அங்க அங்கே ஏதாவது ஒரு பிக்சர் ஏதாவது அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல வந்தாலும் அது அலமதுல்லா நமக்கு என்ன செய்வதில்லை ரசூலோட முகம் இதுதான் அப்படின்னு நம்முடைய மைண்ட்ல எதுவுமே வந்து நிற்பது இல்லை அப்போ அல்லாஹ் அதையும் என்ன செய்கிறான் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ இதே போல நம்முடைய இபாதத்தாவுடைய செயல்களிலே நம்ம என்ன செய்யறோம் நடுவில் பாக்கிறோம் எப்படி எப்படின்னா ஒது ஒது செய்யும் போது நம்ம என்ன செய்கிறோம் மூன்று முறை கழுவுவது ரசூல் என்ன செஞ்சிருக்காங்க அனுமதி 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 அளித்திருக்காங்க ஆனா அதுக்கு அதுக்கு மேல் அதிகமாக நம் முகம் கழுவது என்னது அது வந்து இஸ்ராஃப் நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு ஆற்றின் ஓரத்தில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தண்ணியை வீணாக்காதீர்கள் அப்படின்னு ரசோல்லா செல்லும் நமக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க அப்ப இந்த நடுநிலை தன்மை நம்ம ஆற்றல இருக்கும் போது நம்ம எவ்வளவுதான் ஓடக்கூடிய ஆற்றில் நம்ம எவ்வளவுதான் குளித்தாலும் நம்ம தண்ணி யூஸ் பண்ணாலும் என்ன செய்யுது அந்த தண்ணி அதுல தான் கலந்து போகிறது ஆனாலும் அதுலயும் நம்ம என்ன செய்ய வேண்டும் அந்த வீண் விரயம் செய்யக்கூடாது அதுலயும் ஒரு நடுநிலை போக்கை என்ன செஞ்சிருக்காங்க நமக்கு வந்து ரசூ நமக்கு காமிச்சிருக்காங்க இது வந்து இபாதத்தில் கொள்கையில் மட்டும் இல்லாமல் நம்முடைய அந்த பினான்சியல் ஆக்டிவிட்டிலும் சரி நம்ம செய்யணும் அந்த நடுநிலை போக்கை கடைபிடிக்க வேண்டும் அப்போ அல்லாஹ் சொல் என்ன சொல்றான் அதாவது இபாது ரஹ்மான் அல்லாவுக்கு நெருக்கமான அஹ் அடியார்களை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னா அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் ரொம்ப கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் மேலும் வீண் விரையும் செய்ய மாட்டார்கள் தன்னுடைய காசு செலவு பண்ணும்போது என்ன செய்ய மாட்டார்கள் ரொம்ப கஞ்சத்தனமாகவும் நடந்து கொள்ள மாட்டார்கள் வீண் வரையவும் செய்ய மாட்டார்கள் ஓ பைனதாலிக்காவும் அதுக்கு ரெண்டுக்கும் மத்தியில் நடுநிலை போக்கை என்ன செய்வார்கள் கடைபிடிப்பார்கள் அப்போ நம்முடைய பினான்சியல் எக்ஸ்பென்சஸ் நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய செலவில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அந்த நடுநிலை போக்கை நாம் கடைபிடிக்க வேண்டும் நம்ம என்ன செய்யறோம் நமக்கு எது பிடித்தமான விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்குவதிலும் நமக்கு ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலும் என்ன செய்யறோம் நிறைய காசை நம்ம செலவு பண்ணிக்கிறோம் அதே வந்து யாரோ ஒரு ஆள் வந்து ஹெல்ப் கேட்டு வருகிறாரு ஒரு உதவி கேட்டு வருகிறோம்னா அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் கணக்கு பார்க்கணும் அப்போ நம்ம என்ன செய்யல அத நடுநிலை போக்கை நாம் கடைபிடிக்கவில்லை அதே போல நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு பாக்குற நமக்கு இன்னைக்கு இந்தியால இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி இந்த ஹஜ் உம்ரா அப்படின்றது ஒரு ஒரு பீரியட்ல ஒரு காலத்துல வந்து ஒரு ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஹஜ் உம்ரா உம்ரா செய்யாதவரே இல்லை நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஊர்லன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து உம்ரா செய்யறாங்க அப்போ அந்த 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 ஒரு விபாதத்தோட ரொம்ப ஈஸியாயிருச்சு இன்னைக்கு நம்ம நம்ம குடும்பத்திலே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மார்ஷால நான் என்ன செய்கிறேன் வருஷா வருஷம் ஊரா செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ ரசூல்லா என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க நமக்கு உங்களுடைய அண்டை விட்டார் வந்து பசித்தவரா இருக்கும்போது என்ன செய்யறேன் நீங்கள் உணவு வருந்தாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யறோம் நம்மளுடைய அண்டை வீட்டுல யாரு இருக்கா அவர் எப்படி இருக்காரு சாப்பிடுறாரா சொல்றாரு நம்மளே செய்யறது இல்ல நம்ம வந்து பார்ப்பது இல்லையே நம்ம என்ன செய்யறோம் நம்ம பெருமையா சொல்றோம் நான் வருஷம் வருஷம் என்ன செய்கிறேன் உம்ரா செய்கிறேன் மாஷா அல்லா அலமது இல்லா எனக்கு அல்லா அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் மாஷா நான் வருஷம் வருஷம் உம்ரா செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ இதுல என்ன இல்லை அப்படின்னா அந்த நடுநிலை போக்கே நாம் தவறிவிட்டோம் அப்போ ரசூல் சொன்ன நமக்கு இன்னொரு காரியத்தை விட்டுவிட்டு நாம் என்ன செய்கிறோம் நான் உம்ரா செய்வதால் நான் வெற்றியாளராக மாறுவேன் அப்படின்னு என்ன செய்யறோம் நம்ம அந்த இபாதத்தின் பக்கமே நம்ம ஓடுகிறோம் அப்போ இந்த இபாதத் ஆனா இந்த எக்ஸ்டென்சிவான இபாதத்தையும் அல்லா என்ன செய்வதில்லை அல்லா எதிர்பார்ப்பதில்லை அல்லாஹ் இபாதத்திலும் என்ன செய்கிறான் அந்த நடுநிலை போக்கை நானும் என்ன செய்யறோம் நல்லா எதிர்பார்க்கிறேன் அதே போல நம்முடைய சொத்துக்களை நம்ம வக்ஃப் பண்ணும் போதும் சட்டம் இருக்கு நம்ம எவ்வளவு நம்ம வந்து நம்முடைய சொத்துக்களை நம்ம எவ்வளவு நம்ம குடும்பத்தாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அப்போ நம்மளுடைய சொத்தை வந்து நம்ம நாளைக்கு மரணிக்கும் போது இல்ல நம்மளுடைய காலம் முடிந்த பிறகு நம்ம என்ன செய்யறோம் இல்ல என்னுடைய எல்லா சொத்துகளும் நான் அல்லாவின் பாதையில் கொடுக்கிறேன் அப்படின்னு என்ன செய்ய முடியாது நம்ம கொடுக்க முடியாது அதுக்கும் அஹ் வந்து சட்டத்தை வைத்திருக்கேன் அதாவது மூன்றில் ஒரு பகுதி தான் நம்ம என்ன செய்ய செய்ய முடியும் இந்த வக்ஃப் நம்ம என்ன செய்யணும் பண்ண முடியும் அப்போ அல்லா அந்த சரி நம்முடைய விவாதத்திலும் சரி நம்முடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் சரி அந்த நடுநிலை போக்கி அல்லா விரும்பக்கூடியதாக இருக்கிறார் அதே போல நம்முடைய இன்னொரு சம்பவம் மதினா ஹிஜ்ரத் பண்ணி அதாவது மக்கால இருந்து ரசூல் சுலா செல்லமும் சாபாக்களும் செஞ்சு என்ன செஞ்சாங்க மதீனாக்கு போனாங்க மதினா போன பிறகு ரசூல் என்ன செஞ்சாங்க மக்காவாசியும் என்ன செஞ்சாங்க கனெக்ட் பண்ணி விட்டாங்க அப்போ அந்த அந்த நேரத்துல வந்து அபுதர் எல்லா சல்மான்னு செஞ்சாங்க ரசுலா வந்து கனெக்ட் பண்ணி விட்டாங்க இவர்கள் ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க கனெக்ட் பண்ணி விட்டாங்க அப்போ வந்து சல்மான் ஃபாரசி வந்து ஒரு முறை அபுதர் ரஜினோட வீட்டுக்கு போறாங்க அப்ப பாக்கும்போது அவங்க பாக்குறாங்க அபுதர்தோடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு அவங்களுடைய மனைவியும் வந்து செய்யறாங்க ரொம்ப ஒரு சாப்பாட்டுக்கு வழிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நிலைமையில அவங்க இருக்காங்க அப்போ சல்மான் பார்சி சல்மானை வந்து அபுதர்தா பாத்தீங்கன்னா சொல்றாங்க அத்தனுடைய வீட்டுக்கு கொண்டு அவங்க உணவு வந்து பரிமாறி பரிமாறுறாங்க அப்போ சல்மானது என்ன சொல்றாங்க நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க யா அபுதர்தா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாங்க இல்ல நான் நோன்பு வைத்திருக்கிறேன் அப்போ சல்மான் பார்சி என்ன சொல்றாங்க அவளை வலியுறுத்தி அந்த நோவை விட வைக்கிறார் அது வந்து ஒரு சுண்ணத்தான ஒரு நோம்பு அதை விட வைத்து அவரையும் சாப்பிட வைக்கிறார் அதுக்கப்புறம் இரவுல பாக்குறார் சல்மான் அபுதர்தா என்ன செய்யறாங்கன்னா இரவெல்லாம் நின்னு தொழுவ போறாங்க அப்போ அவரை பிடித்து தூங்க வைக்கிறாங்க சல்மான் இல்லை நீங்க தூங்குங்கள் அப்படின்னு வரி அவரை ரொம்ப வலியுறுத்தி தூங்க வைக்கிறாங்க அப்ப மூன்றில் ஒரு பகுதியில் ரெண்டு பேரும் எந்த எந்திரிச்சு என்ன செய்றாங்க தொழுவுறாங்க அப்போ வந்து இது ஒரு பிடிக்கல இந்த விஷயம் நான் வந்து அல்லாஹுக்காக நோம் நோர்க்கிறேன் அதையும் அவர் என்ன செய்து விட்டார் அதை முறிக்க வைத்து விட்டார் அதே போல நான் தொழு தொழுக இரவெல்லாம் தொழுக வேண்டும் தொழுக வேண்டும் என்று எதிர்பார்க்கும் போது சல்மான் அதையும் என்ன செய்து விட்டார் தடுத்து விட்டாரே அப்படின்னு சொல்றாங்க ரசூசல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அப்போ ரசுல்லா என்ன சொல்றாங்க அப்படின்னா சல்மான் செய்தது சரி ஏனென்றால் உங்களுடைய கண்களுக்கும் என்ன இருக்குது ஒரு உரிமை இருக்கு ரைட் இருக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஒரு உரிமை இருக்கு ரைட் இருக்கு மேலும் உங்களுடைய உடலுக்கும் உரிமை இருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு அந்த ரைட்ஸை நீங்க என்ன செய்யுங்கள் அந்த புல்பில் பண்ணுங்க அப்படின்னு அபுதாதாவை வந்து ரசூல்லா வந்து அட்வைஸ் பண்றாங்க அப்போ இந்த இபாதத்திலும் சரி நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ்லயும் நம்ம இந்த நடுநிலை போக்கே நாம் கடைபிடிக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நமக்கு திடீர்னு ஒரு சார்ஜ் வருது நம்ம என்ன செய்யணும் அல்லாவே நான் இனிமே வந்து என்ன செய்ய மாட்டேன் டிவியை பார்க்க மாட்டேன் டிவி பார்க்கக்கூடாது படம் பார்க்கக்கூடாது எதுவுமே நான் என்ன செய்வேன் அல்லாவுக்கு இபாதம் செய்யக்கூடியவனா இருப்பேன் அப்படின்னு ஒரு மாதிரி நம்ம ஒரு தீவிரமாக இறங்கி என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம எல்லாரையும் ஒரு பாவ பாவம் செய்யக்கூடியவர்களாக நம்ம பார்க்கிறோம் நம்ம மனைவியும் சரி நம்ம தாய் தந்தரையும் சரி என்ன பார்க்கறோம்னா இவர்னா ரொம்ப தப்பு பண்ணிட்டார் இவர்னா இன்னும் இவ்வளவு பாவம் பயிரம் பண்றாங்க நான் தான் ரொம்ப ஒரு ஆள் நான் தான் ரொம்ப ஒரு விபாதத்தில வந்து ஒரு மிகைத்தவன் அப்படின்னா செய்யறோம் நாம் எண்ணுகிறோம் இந்த எண்ணமும் என்னது நடுநிலை இபாதத்திலும் நாம் கடைபிடிக்க வேண்டும் இந்த நடுநிலை போக்கை நம்முடைய அந்த டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்ன செய்ய வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் அப்ப இந்த நடுநிலை போக்கை தான் அல்லாவும் விரும்புகிறேன் அதை தான் சொல்றான் ஜானாக்கும் உம்மத்தும் வசத்தா உங்களை நான் என்னவாக இருக்கிறேன் இந்த உம்மத்தன் வசாத்தா நடுகளில் உம்மத்தாக ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு எல்லாவும் அதை தான் தன்னுடைய திருமணிகள் மேனிபெஸ்ட் பண்றான் அதே போல ரசூமம் என்ன சொல்றாங்க இந்த மார்க்கம் என்பது ரொம்ப ஈஸியான மார்க்கம் ரொம்ப இலகுவான மார்க்கம் ரொம்ப ஈஸியான மார்க்கம் ஷாதல் சாதல் இல்ல இல்லாதோம் யார் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க ரொம்ப பேர்டன் நினைக்கிறாங்க ரொம்ப வந்து அதுல ரொம்ப தீவிரமா இறங்கு இறங்குறாங்களோ அது என்ன செய்யும் அது அவர்களை மிகைத்து விடும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் ரசுல்லா சொல்றாங்க உங்களுடைய நோக்கத்தை உங்களுடைய கோல் என்னவோ அதை நோக்கி நீங்கள் என்ன செய்யுங்கள் நீங்கள் உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடருங்கள் அந்த கோல் அடைய முடியவில்லை என்றால் அதன் நெருக்கம் அதன் பக்கமாவது நீங்க என்ன செய்யுங்க போ அந்த போறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுடைய மக்கள் உங்களுடைய சமுதாயத்தில் உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன செய்யுங்க நற்செய்தியை சொல்லுங்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் ஈஸியான காரியங்கள் என்ன செய்யுங்கள் சொல்லித்தாருங்கள் அதாவது நீங்க ஒரு ஒரு பயணம் மேற்கொள்ள போறீங்க அப்படின்னா நீங்க எப்போ பயணம் மேற்கொள்வீங்க நீங்க எப்போ பயணம் மேற்கொள்வீங்க அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்னால் அந்த அதாவது ரொம்ப சூடான நேரம் இல்லாமல் அந்த சூரியன் சன் ரைஸ் ஆகிறதுக்கு நீங்க என்ன செய்வோம் நம்ம நம்ம கடைபிடிப்போம் என்னன்னா டெம்பரேச்சர் கூலா இருக்கும் அதே போல சூரியன் வந்து செட் ஆவறதுக்கு முன்னால் என்ன செய்வோம் அல்லது நம்முடைய பயணத்தை நம்ம கடைப்பிடிப்போம் அப்போ என்ன செய்யுது கிளைமேட் வந்து ஹாட்டா இருக்காது அதே போல ரசுலா என்ன சொல்றாங்க நீங்க என்ன செய்யுங்கள் அல்லாவிடமிருந்து இந்த நடுநிலை போக்கை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள் அல் ஹாஸ் தோகஸ் சிறிது சிறிது சிறுக சிறுக நினைசைவர்கள் அந்த எல்லை நீங்கள் அடையக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அப்படின்ற சொல்ல சொல்றாங்க ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விவாதத்தில் நம்முடைய கொள்கையில் மேலும் நம்முடைய குடும்பத்தாரிடம் நாம் நடப்பதிலும் சரி நம்முடைய ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் சரி நாம் இந்த நடுநிலைப் போக்கை கடைப்பிடிக்கிறதாக அல்லாஹ் எல்லாம் ஆக்கி அருற்புதலாக ஜெசாக் மில்லா ஹைரன் வானபி ஹம்தீஸ் வான கல்வா ஹம்திக ஷோலா இல்ல அந்த சோஃபே இருக்க வாத்தோவையில் அல்லம்தல்ல நான் ரெக்கார்டு ஆஃப் பண்றேன்